வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஸ்டார்லிங்க் டோக்கன் பத்தி பேச போறோம். சோ நேத்தோட மெட்டாவர்ஸ் வீடியோல நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, ப்ரோ இப்படி ஸ்டார்லிங்க் பத்தி பேசுங்க, அதோட டீடைல் வீடியோ போடுங்கட்டு. சோ அதால இந்த வீடியோல அதை பத்தி பேச போறோம், கூடவே ஷிபா அண்ட் பிட்காயின் பத்தி கூட அனலைஸ் பிரடிக்ஷன் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ மூலமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து மேக்டெக் தமிழ் இங்க வந்து நோ டிராமா நோ கிளிக் பேட் பட்டன் கிட்ட கிப்பா வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேர் குடும்பம் வந்து இந்த சேனலாக மாறிடும் சொல்லலாம். ஸோ உங்களோட சப்போர்ட் அண்ட் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ஆதரவு தந்துட்டே இருங்க, நம்ம வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம் சொல்லலாம். அடுத்ததாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்க இல்லையா. ஸோ அதை வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பார்த்திங்களா, லிங்க் அதை கிளிக் பண்ணி தான் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட ரெண்டே ரெண்டு அக்கௌண்ட்டாக இருக்குது, ஒன்று வந்து மேக்டெக் தமிழ், இன்னொன்று வந்து மேக்டெக் தமிழ் கம்யூனிட்டி. ஸோ இது ரெண்டு அக்கௌண்ட்டு, அப்புறமா என்னோட பர்சனல் அக்கௌண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா மேக் அண்டர்ஸ்கோர் பெவன் அண்டர்ஸ்கோர் 18. ஸோ இந்த மூணு அக்கௌண்ட்டை தவிர உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்தாங்க, அதை மாதிரி ஏதாவது USDT அனுப்புங்க, கிரிப்டோ அனுப்புங்க, 2x 10x 100x பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது யா வந்தாக்கா, நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து ஸ்கேமர்ஸ், உங்களோட பணத்தை ஆட்டிய போட வந்தவங்க வந்துட்டு விடுவோமா நாங்க வரட்டி வந்துட்டோம்ல. ஸோ இது வந்து ஒரு ஸ்பேஸான ஒரு ரிலேட்டட் ஒரு டோக்கன் இல்லையா. ஸோ லேண்டு கிடையாது, இல்லை பூமி கிடையாது, வானம் இல்லை ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து சில ஐட்டம்ஸ் வாங்கலாம், அதாவது யூட்டிலிட்டி வந்து இந்த டோக்கனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் சூட் ஆகட்டும், அப்புறம் லேண்ட் ஆகட்டும், ஸ்பேஸில் ஒரு ஏரியா ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த டோக்கனை யூஸ் பண்ணி ஒரு யூட்டிலிட்டி டோக்கனாக யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிக்கிறான். பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில கேம்ஸ் கூட வரப்போகுது. அவங்க ரோட் மேப்பில் பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ் கூட டெவலப்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. அப்புறம் NFT மார்க்கெட் பிளேஸ் லான்ச் ஆக போகுது. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா SATE NFT லான்ச்னு போட்டிருக்காங்க. அப்புறம் மார்க்கெட் பிளேஸ் V1 போட்டிருக்காங்க. ஸோ நிறையா ஈவெண்ட்ஸ் வந்து ரோட் மேப்பில் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் கூடிய சீக்கிரமே வரும். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காயின் கேக்கோ, அப்புறமா காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து சின்ன சின்ன எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கேட் ஐயில் வாங்கிக்கலாம், அப்புறம் ஹாட்பிட்டில் வாங்கிக்கலாம், MEXC வாங்கிக்கலாம், அப்புறம் OKX வாங்கிக்கலாம் சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் தவிர நெக்ஸ்ட் ஒரு மேஜரான ஒரு எக்ஸ்சேஞ்ச் என்னது, பைனான்ஸ். ஸோ பைனான்ஸ் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா செம்மையாக பம்ப் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஷிபாக்கோ ஆச்சு, வேறு வேறு எந்த காயின்ஸ் வந்து பைனான்ஸ் லிஸ்ட் ஆகுதோ அது வந்து செம்மையாக பம்ப் ஆகும். ஸோ ஸ்டார்லிங்க் கூட அந்த க்யூவில் இருக்கலாம், பைனான்ஸோட லிஸ்டிங் க்யூவில். ஸோ அதால் அது பம்ப் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வேறு வேறு பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சில் கூட லிஸ்ட் ஆகலாம் சொல்லலாம். பட் உங்களுக்கு இப்போ டவுட் இருக்கோ, ப்ரோ இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஸோ இப்போ உங்களோட அதாவது இதோட சர்க்குலேட்டிங் சப்ளை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட டோக்கனாமிக்ஸ் பற்றி பேசலாம். ஸோ டோக்கனாமிக்ஸ்னா வீடியோ சமயத்தில் விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0.40 தாண்டி ஒரு $4.45 கிட்ட இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அதே தான், ஒரு 0.5 கொஞ்சம் கம்மி, ஓகேங்களா. ஸோ இது வந்து ATH அதாவது ஆல் டைம் ஹை எவ்வளோ போச்சு ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது 0.40 தாண்டி $60. ஸோ ஷிபா எவ்வளோ போச்சு அதே மாதிரி தான் போயிட்டு மறுபடியும் கீழே டம்ப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் இதோட சர்க்குலேட்டிங் சப்ளை எவ்வளோ ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சர்க்குலேட்டிங் சப்ளை அப்புறம் டோட்டல் சப்ளை ரெண்டுமே ஒன்று தான், 10 trillion வந்து டோக்கன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஸ்டார்லிங்கோட ஒரு சர்க்குலேட்டிங் அண்ட் டோட்டல் சப்ளை.
நெக்ஸ்ட் இதோட மார்க்கெட் கேப் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது மார்க்கெட் கேப் வந்து 412 மில்லியன். அப்புறம் இதோட டைலூட்டட் மார்க்கெட் கேப் கூட 412 மில்லியன், ஏன்னா சர்க்குலேட்டிங்கும் சேமு அப்புறம் டோட்டல் சப்ளையும் சேம் இல்லையா. ஸோ அதால் வந்து ரெண்டும் மார்க்கெட் கேப் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்டார்லிங் டோக்கன் பற்றி நீங்கள் கேட்டீங்க, டீட்டெயில் நான் வீடியோ கொடுத்து கொடுங்கன்ட்டு. ஸோ நான் கொடுத்துட்டேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம வந்து ஷிபா இன்னு பற்றி அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அது என்னது அதை பற்றி பேச போகிறோம். ஸோ ஷிபா இன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது அப்டேட் என்னன்னா, இப்படி ஒரு வேல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ட்ரில்லியன் டோக்கன்ஸ் வந்து crypto.com ஒரு அன்னோன் வாலெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சென்டிங் டைம்ல என்ன ஆகும்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா இந்த சென்டிங் டைம்ல என்ன ஆகும்னா, டிரான்சாக்ஷன் டைம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 20 ட்ரில்லியனுங்கிறது ஒரு பெரிய பெரிய அமௌண்ட் இல்லை, ஒரு பெரிய சர்க்குலேட்டிங் சப்ளைலேருந்து குறையிறதுன்னு சொல்லலாம். ஸோ அதால் என்ன ஆகும்னா, ஒரு சின்ன ஒரு பேனிக் கிரியேட் ஆகலாம், ஓ இப்படி எல்லாம் டோக்கன்ஸ் எல்லாம் கம்மி ஆகிட்டு இருக்கு, அதால் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலை அதிகமாகலாம் இல்லை ஃப்ளக்ஷுவேட் ஆகலாம் ப்ரைஸு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸ் வந்து crypto.com ஒரு வேல் வந்து அன்னோன் வாலெட் கம்பியிருக்காரு, பட் அவ்வளோ ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரல, கூடிய சீக்கிரமே தான் அது போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு அப்டேட். அடுத்த அப்டேட் என்னன்னா, ஒரு மேஜரான அப்டேட் என்னன்னா, ஏஎம்சி அதாவது அமெரிக்கன் மல்டி சினிமாஸ் வந்து அவங்களோட சிஇஓ அதாவது மிஸ்டர் ஆடம் ஆரோன் இவர் வந்து என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்படி ஷிப்பை ஆஸ் அ பேமெண்டாக கொண்டு வரதுக்குன்ட்டு. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம், ஏஎம்சி எப்படி டாஷ் காயினை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஷிப்பை வந்து பேமெண்ட்டாக கொண்டு வராங்கன்ட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் இறக்கே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் ஷிப் பற்றி. அடுத்ததான் நம்ம வந்து ஷிப்போட சார்ஜ் பற்றி பேசும்போது, நான் வீடியோ சமயத்தில் இதோட வேலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0.40 தாண்டி $5 கிட்ட இருக்கு. ஸோ அதே தான் சேம் 6 பைசா கிட்டேன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த பை பாயிண்ட்ல வாங்கலாம் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, நம்மளோட பை பாயிண்ட்ஸ் கிட்ட தான் 3-4 தடவை டச் ஆயிருக்கு, அதாவது 0.40 தாண்டி $5-3 கிட்ட 3-4 தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அது ஒரு மேஜரான பை பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். இல்லை அது கீழே கூட போகணும்னு நினச்சிங்கன்னா 0.40 தாண்டி $5, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 0.40 தாண்டி $4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஒரு பேட்டர்ல போயிட்டு இருக்கு, சப்போர்ட் எடுத்து அதாவது மேலே வந்துட்டு இருக்கு, மறுபடியும் சப்போர்ட் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிட்டா, அந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் ஒரு டார்கெட் வந்து 0.40 தாண்டி $6, அப்புறம் 0.40 தாண்டி $8 தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இதை பற்றி நீங்கள் இருக்கே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேச போகிறோம். ஸோ பிட்காயின் நான் விட சமயத்தில் $67,500 மறுபடியும் ஒரு ATH பிட்காயின் வந்து ஆல் டைம் ஹை இன்னைக்கு அடிச்சுது $68,000. சூப்பர். ஸோ அந்த ஒரு வேல்யூ வந்து சர்பாஸ் பண்ண முடியாது, மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஒரு ரேஞ்சில் ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னவா இருக்கும் ப்ரோ சப்போர்ட் அப்படின்னு கேட்கும்போது, சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 66,900 ஒரு மேஜர் சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அதாவது ஆல் டைம் ஹை போகிற வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே சொன்னதாக இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிட்காயின் வந்து $70,000 போயிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, போகுமா இல்லை போகாதா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் ப்ரெடிக்ஷன் பற்றி பார்க்கும்போது இல்லை சார்ட்ஸ் படி பார்க்கும்போது இட்ஸ் அ பாரபோலிக் பேட்டர்னு சொல்லலாம். சொல்லலாம் அதால் தான் சொல்கிறேன், பிட்காயின் வந்து இந்த வீக்குள்ளவே $70,000 போர்க்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து 66,000 இல்லை 66,900 வந்தால் மேலே பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோட முடிவு வரணும் சொல்லிட்டு, ஸ்டார்லிங்க் என்னது, அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, அதோட ப்ராஜெக்ட்ஸ் என்னவாக இருக்க போகுது, ரோட் மேப் எப்படி இருக்க போகுது அது சொல்லிட்டேன். அப்புறம் ஷிப் அண்ட் பிட்காயின் பற்றி கூட பேசிட்டோம்னு சொல்லலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க, அப்போதான் இந்த மாதிரி பேசலாம். உங்ககிட்ட மதலாம சேரும். நம்ம குடும்பம் பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டு இருக்கோம் 10,000 பேர் குடும்பக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம வந்து 10,000 பேர் குடும்பம் ஆயிடலாம் சொல்லலாம். அப்புறம் நீங்கள் நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், அங்கே கூட இதே மாதிரி விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். சில மீது வீடியோவில் அடுத்த மாதிரி சிந்திக்க வரை சிஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் நல்லா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.